plus b square equal to a square minus 2ab tan beta equal to 2m2 minus m1 by 1 m2 minus m1 divided by m1 m2 tan beta sin beta equal to m2 minus m1 divided by என்ன கூழ் சாப்பிட்றீங்களா? சொம்பு 10 ரூபா தானே? தொட்டுக்க ஊறுகாய் இருக்கு, மோர் மிளகாய், பச்சை வெங்காயம் எல்லாம் இருக்குண்ணே. இதை கடிச்சுக்கிட்டு கட கடன் 2 சொம்பு குடிச்சா பசி பறந்து போயிடும்ண்ண. சாப்பிட்றீங்களாண்ண? சரிம்மா. என்ன சொல்லும், என்ன கடை பக்கமே விடாதுன்னு. அண்ணே, அம்மாவுக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை. என்னென்ன பண்றது? அப்பா இல்ல, அவர் எங்க அம்மாவை விட்டுட்டு இன்னொரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. படிப்பு முக்கியம் தானே? அதை விட உசுர் முக்கியம். உசுர் இருந்தா தானே படிக்க முடியும், மார்க் வாங்க முடியும். 4 பேருக்கு கூழ் ஊத்துனாதான் எங்களுக்கு 1 வாய் கஞ்சி கிடைக்கும். அம்மா உடம்பு சரியாயி எழுந்து வர வரைக்கும் நான் தானே கடையை பாத்துக்கணும். அப்படியே கடையையும் பாத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கண்ண. எப்படியும் பிளஸ் டூல ஸ்டேட் ரேங்க் வந்துருவேனே. ஸ்டேட் ரேங்க் வாங்கினா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்போதானே நான் மேல் படிப்பெல்லாம் படிக்க முடியும். அம்மாவால் கஷ்டப்பட்டு 3 வேளை கஞ்சி தான் ஊற்ற முடியும். அவங்களால மேலே மேலே படிக்க வைக்க முடியாதுண்ணே. கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கி ஸ்காலர்ஷிப்பில் பிஇ சீட் வாங்கி அங்கேயே நல்லா படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவேண்ணே. மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து முடிஞ்சா வெளிநாடு போய் 5 வருஷம் நல்லா சம்பாதிச்சுட்டு திரும்பி வந்து எங்க அம்மாவை மகாராணி போல பாத்துப்பேன். எங்க அம்மா சொல்லணும், நீலவேணி என் பொண்ணு இந்த கம்பெனில இந்த உத்தியோகத்துல இருக்கான்னு எங்க அம்மா 4 பேர்கிட்ட பெருமையா சொல்லணும்னு நான் சொல்ல வைப்பேன். அத செய்யாட்டி அவங்களுக்கு நான் பொண்ணா பிறந்ததுல அர்த்தமே இல்ல. கூழ் எப்படிண்ணா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணா. m2 minus m1 divided by m1 m2 tan beta ab whole square equal to பாட்டி, இந்த 21 இட்லிக்கு என்ன செலவாகும்? ஒரு பாக்கெட் வாங்கினா 8 தோசை சுடலாம், 12 இட்லி சுடலாம். இப்போ 2 மாவு பாக்கெட் வாங்கினா 24 இட்லி. 1 பாக்கெட் மாவுக்கு 25 ரூபான்னா இப்போ 2 பாக்கெட் 50 ரூபா. 50 ரூபாய்க்கு 24 இட்லி சுடலான்னா மாவை எதுக்கு கடையில் வாங்கணும்? அதை வீட்லேயே அரைச்சா செலவு பாதியாகும்ல. 25 ரூபா அடுக்க வரல, 25 இட்லி சுட்டலாம்ல. 1 ரூபா 1 இட்லின்னு வருது. இதைத்தான் 2 இட்லி 25 ரூபா 30 ரூபான்னு விற்கிறாங்களா? ஆமாம் பாட்டி, இந்த இட்லி மல்லிப்பூ மாதிரி எப்படி வருது? அது ஒன்றும் மாய மந்திரம் இல்லை தம்பி. அரிசியும் உளுந்தும் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும். அரிசி தரமானதாக இருக்கணும். 15 ரூபாய்க்கு அரிசி இருக்கு, 50 ரூபாய்க்கு அரிசி இருக்கு. என்னத்த மாப்பிள்ள இட்லி ஊற்ற வச்சுட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ மாப்பிள்ள, இட்லி ஊத்துறது மட்டும் இல்ல, அரிசியை ஊற போட்டு அரைச்சு உப்பு போட்டு கரைச்சு கடைசியில இட்லியை தட்டுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு அத்தனை டீடைலும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பிசினஸ் பண்றதுன்னு முடிவு எடுத்துட்டா அதை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன அப்படி பாக்குறீங்க? இட்லி பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு யோசனை முடிவே பண்ணிட்டேன். பிசினஸ்னா எல்லாமே பிசினஸ் தானே? எதுக்கு தேவை இருக்கோ, எதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கோ அதுல கண்டிப்பா நஷ்டம் வராது, லாபம் நிச்சயம். அந்த பிசினஸ் தாராளமா பண்ணலாம்.